அடுத்ததாக திருவாரூரிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், திருவாரூரை பொறுத்தளவுல எந்தெந்த பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, விவசாயிகள் என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ராஜசேகர்? ஸ்ரீராம், வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அந்த மழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில கடந்த 10 நாட்களாக மழை என்பது விட்டிருந்த நிலையில இன்று காலை முதல் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 8 மணி நேரத்துல 41 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக நன்னிலத்தில் 5.8 சென்டிமீட்டர் மழை அளவும், அதே போன்று குடவாசலில் 5.6 சென்டிமீட்டர் மழை அளவும், நீடாமங்கலத்தில் 5.4 சென்டிமீட்டர் மழை அளவும், திருவாரூர்ல 5 சென்டிமீட்டர் மழை அளவும் பதிவாகி இருக்கிறது. இதே போன்று முத்துப்பேட்டையில் 4.3 சென்டிமீட்டரும் திருத்துறைப்பூண்டியில் 4.1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா 8 மணி நேரத்துல 412 மில்லிமீட்டர், அதாவது 41 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது அதிக அளவுல பதிவாகி இருக்கிறது. இங்கு வந்து தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பா பயிரை பொறுத்தளவுக்கு 60 நாட்களிலிருந்து 70 நாட்கள் பயிர்களாகும். ஆகையால் தற்பொழுது களைக்கொல்லி அடித்துவிட்டு அதற்கு தண்ணீர் வைக்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த மழை ஏதுவாக இருக்கிறது. ஆனால் தாளடி நெல் சாகுபடி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த மழை தொடர்ந்து பெய்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய நேரம் ஏற்படும். ஏற்கனவே குறுவை சாகுபடி வந்து மழையின் காரணமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. தற்பொழுது தாளடி சாகுபடியும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தற்பொழுது வரை இடைவிடாமல் மழை என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது. விவசாயிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கூட ஓரளவுக்கு பாதித்து இருக்கிறது என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால் சாலையோர வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதிக அளவில் வெளிநடமாட்டம் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவி வருகிறது. தொடர்ந்து இந்த மழை பெய்தால் விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாகவே அமைந்துள்ளது. ஸ்ரீராம். கண்டிப்பா ராஜசேகர், மழை தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்த